back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம ஃபார்ம்ல சின்ன வெங்காயம் அறுவடை எடுத்துறோம். அத பத்தி பார்க்கலாம். அது தவிர வந்து கோடை மழைக்கு அப்புறம் வந்து வாழை மரங்கள் நட்டு வச்சிருக்கோம். அந்த வாழை மரங்களோட வளர்ச்சியும் வாழை மரம் வளர்ப்புல எங்களோட அனுபவமும் இந்த வீடியோல ஷேர் பண்றோம். சின்ன வெங்காயத்தை பொறுத்தவரை வந்து இயற்கை ஒத்துழைச்சாதான் ஒரு டீசன்ட் ஈல்ட் எடுக்க முடியும். நம்ம ஃபார்ம்ல சின்ன வெங்காயம் விதைச்சு வந்து எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோன்றத ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். சின்ன வெங்காயம் வந்து விதைச்சு ஸ்பெண்ட் பண்ண அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ஈல்டு கிடைக்கல. பட் இந்த அளவுக்கு வெங்காயம் பார்த்ததே, கண்ணில் பார்த்ததே, விதைச்சதுக்கு கிடைச்சதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இது வந்து முன் அனுபவம் இல்லாமல் பண்ணது. இது வந்து ஒரு லேர்னிங்காக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து வெங்காயம் வந்து உலர்த்ததுக்காக வந்து போடப்பட்டிருக்கு. இது வந்து இந்த வெங்காயம் உலர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட 15 to 20 days ஆகும். அந்த கிரீன்ஸ் எல்லாம் போய் சருகானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து பிரித்து எடுக்க முடியும். நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்குற வெங்காயங்கள் வந்து லைக் அப்பார்ட் ஃப்ரம் கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த ட்ரைனஸ் பண்ணுறக்காக அந்த வெங்காயத்துலேருந்து அந்த கிரீன்ஸ் எடுக்கிறதுக்காகவே வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இயற்கை விவசாயத்தில் நம்ம நெக்ஸ்ட் டைம் நல்லா ஈல்டு கிடைக்கும் நம்புகிறோம். வாழை மரங்கள்லாம் ஒரு கோடை மழைக்கு அப்புறம் வந்து நம்ம ஃபார்மில் இருந்து எடுத்த கட்டையில் தான் வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் மாதம் வந்து ஐடியல் வாழை மரங்கள் நடுறதுக்கு. ஸோ ஜூன் மாதத்தில் நட்டிங்கன்னா ஒரு 10 months கழித்து நம்மளுக்கு ஈல்டு கிடைக்கும். இது நாங்கள் நட்டது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸ் விட்டு வந்து நட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 to 8 feet வந்து கேப் விட்டு நட்டிருக்கோம். எங்களோட அனுபவத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்ததுன்னா வாழையோட வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்து நடவு பண்ணியிருக்கோம். அடுத்ததான் இம்பார்ட்டனாக பார்த்திங்கன்னா வாழைக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்துலலாம் வந்து வீட்டு கொள்ளையிலே தான் வாழை மரங்கள் வச்சுருக்கோம். ஸோ தண்ணி தேவை பூர்த்தியாகும். ஸோ நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். வாழை மரங்களுக்கு நல்ல தண்ணி இருந்தாலும் நல்ல வளர்ச்சி வந்து வாழை மரங்கள் கொடுக்கும். உரம் மேலாண்மைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடும்போதே வந்து நல்ல எரு போட்டு குழி எடுத்து தான் வந்து வாழை மரங்கள் கட்டைகள் வச்சுருக்கோம். இதை தவிர வந்து ரெகுலராக வந்து நீர்ப்பாசனப்போ வந்து ஜீவாமிரத கரைசல் வந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா வாழை மரங்களோட வளர்ச்சிகள் வந்து நல்லாவே வந்து தென்படும். பார்த்திங்கன்னா வாழை மரத்தில் எடைக்கட்டுகள் நிறைய விடும். அதை அப்படியே விடலாமான்னு நிறைய பேத்துக்கு டவுட்டாக இருக்கும். எடைக்கட்டைகளை வந்து நம்ம அப்படியே விடாமல் அதை எடுத்து இதுக்கே உரமாக போட்டானா வந்து இந்த மரங்கள் வந்து நல்ல வளர்ச்சி வரும். ஒன்ஸ் அந்த வாழை மரம் வந்து தார் போடுற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒன்று ரெண்டும் எடைக்கட்டை விட்டுட்டு விட்டோன்னா இதோட வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த எடைக்கட்டைகள் வந்து இதுக்கு உரமாக பயன்படுத்தினா இந்த மரம் வந்து சீக்கிரமே நம்மளுக்கு வந்து ஈல்டு தரும். வந்து நல்லா வந்து காய் பெருக்கம் கொடுக்கறதுக்கு வந்து ஒன்ஸ் நம்ம வாழை தார் போட்டு அந்த வாழை பூவை ஒடிக்கும் போது வந்து அந்த தார் கீழே வந்து பஞ்சகவியம் வந்து கட்டி வச்சோன்னா நல்லா வந்து வாழைப்பழங்கள் வந்து நல்லாவே பெருக்கம் கொடுத்து வளருது. இதை நாங்கள் எங்கள் தோட்டத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நல்லாவே வந்து வளர்ச்சியில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. நார்மலாக இருக்க பழங்களோட வந்து நல்லாவே பஞ்சகவியம் கட்டின பழங்கள் தாரில் இருக்க பழங்கள்லாம் வந்து நல்லாவே வந்து பெருசாகவே வந்து தென்பட்டுச்சு. பஞ்சகவியம் ஜீவாமிரதன்றது இயற்கை இடுபொருள்கள் தான். இதை எப்படி தயார் பண்ணுறதுன்றத நான் செப்பரேட்டாக வந்து வீடியோ போடுறேன். பார்த்து இங்கே இருக்க வாழை மரங்கள்லாம் பக்கம் பக்கம் வச்சாச்சு. ஸோ வாழை தார் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு செழிப்பாக வரல. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸ் விட்டு வச்சோன்னா வாழை மரங்கள் வந்து நல்லாவே வந்து தார் போடையில் நல்லாவே வந்து செழிப்பாகவே இருக்குது. ஸோ ஸ்பேஸ் விட்டு வைக்கிறது தான் நல்லது. இந்த வீடியோவில் எங்கள் ஃபார்மில் வந்து வாழை மரங்கள் வளர்ப்புக்கான அனுபவங்களை பகிர்ந்துட்டது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேற ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஷேர் அவர் வீடியோஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ அண்ட் பை பை டில் தி நெக்ஸ்ட் வீடியோ.